சாதாரணமாகவே பெண் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமான சொற்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக அந்த துறை சார்ந்தவர்களை அழைக்கிறார்களா என்பதில் நான் கவனம் வைப்பது உண்டு. ஏனென்றால் எல்லோரும் டோன்ல தான் போறாங்க, துனி டோன். எந்த டோன்ல பேசுறோமோ அந்த டோன்ல செய்திகள் போய் சேருது. எனக்கு தெரிந்து இந்த டோன்ல மிக விஷமத்தனமான கருத்துக்களை டோனை பயன்படுத்திக்கிட்டு சொல்லிட்டு போற பல சிந்தனையாளர்களை நான் பார்த்திருக்கிறேன். அது மிக மிக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக பெண் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது உங்களை நான் சிரிக்க வைப்பதும் கைதட்ட வைப்பதும் மிக எளிது. ஏனென்றால் உங்களுடைய வயது, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பாலினம், இது இரண்டையும் வச்சு மிக எளிமையாக உங்களை என்னால் அப்படி பாக்கெட்ல போட்டுட்டு ஜிப் பண்ணிட்டு என்னால் போயிட முடியும். ஆனால் என் நோக்கம் அது அல்ல. இன்றைக்கு நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பெண் மொழி குறித்து சமூக வலைதளங்களில் பெண் எப்படி சித்தரிக்கப்படுகிறாள், ஒரு பெண் எப்படி மற்றவர்களால் கவனிக்கப்படுகிறாள், அவள் இதுதான் என்று மற்றவர்களால் எப்படி வழிநடத்தப்படுகிறாள் கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மிக கலவரமான ஒரு சூழல் வந்து சேர்கிறது. ராஜ்மோகன் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நடுவுல ஒரு விஷயம் பேசினாங்க. நான் போன்ல எந்த யார்கிட்டையாவது சிரிச்சு பேசினா என் மனைவி கேப்பா ஒண்ணா அப்படின்னு கேப்பா. நம்ம உடனே நம்ம சிரிச்சோம்ல, மாத்தி போட்டு பாருங்களேன் சிரிப்போமா. அவங்க வைஃப் பேசுறாங்க, யார்கிட்டயோ சிரிச்சு பேசுறாங்க, இவருடன் இப்ப என்ன பையனா அப்படின்னு கேட்டா குடும்பத்துல கலவரம் வரும். ஆம்பளை பொம்பளையோட பேசினா நகைச்சுவை, பெண் ஆணிடத்தில் பேசினால் குடும்பம் வன்முறைக்கு அந்த பெண்ணை உட்படுத்தப்படுவாள் என்பதுதான் இன்றைய மிக நிதர்சனமான உண்மை, மிக நிதர்சனமான உண்மை. ஒரு பெண்ணினுடைய சுயம் இருக்குல்லப்பா, சுயம். என்கிட்ட ஒரு ஒரு எனக்கு உண்மையாவே அவரை பார்த்தா கோபம் இருக்கு. ஏன்னா அதற்குள்ளாக ஒரு இவரை மட்டும் இல்லை, இந்த பெண்கள் குறித்து பேசுகின்ற ஆண்களை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு கோபம் இருக்கு. ஏன் தெரியுமா, அவர்களுக்குள்ளே ஒரு சிறிய அரசியல் ஓடுகிறது. ஆனால் அந்த அரசியலை பற்றி அவர்களுக்கே தெரியாது. ஆனால் சேஃப்டியா இருக்கோங்கிறதுனால அந்த அரசியல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. They are very safe. You know that? They are very safe. We are not safe. நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்ணை பற்றிய ஆறுதலான கருத்துக்கள் எங்கே பேசுகிறோமோ அங்கே ஆண்களுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லுவதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணினுடைய ஆக பெரிய அவமானம் என்ன தெரியுமா, ஒரு பெண்ணை ஆக பெரிய அவமானம் ஒருத்தர் செஞ்சிட முடியும் அப்படின்னா என்னன்றத நான் சொல்றேன். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சமூக வலைதளங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல வரும். நமக்கு புரிய மாட்டேங்குது, அதனால்தான் நம்ம கண்ட்ரோல்ல வர மாட்டேங்க. நான் ஒரு நாள் மேடையில் பேசிட்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சிட்டு வந்தது. ஏன் ஆம்பளைங்களை ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் பேசுறேன், ஏன் கடுக்கடுன்னு பேசுறேன், சிரிச்சா அவ்வளவு நல்லா இருக்கீங்க தெரியுமா, நீங்க சிரிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை அந்த தோழன் எழுதுகிறாரு, உங்களுக்கு என்னதான் வேணும், எது கொடுத்தாதான் சிரிப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நான் உங்களை மட்டும் கேட்கல எல்லா பொம்பளைங்களையும் கேட்கறேன். அப்படி ஒரு கடிதங்க, உனக்கு படிப்பு வேணுமா, பணம், சொத்து, நகை நட்டு, பயணம், பதவி, அதிகாரம், என்ன இருந்தா நீ சந்தோஷம் அடைவ சொல்லு. எல்லா பெண்களின் சார்பாக நீங்க இதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்ன உடனே உங்கள் எல்லோரின் சார்பாக நான் ஒரு பதில் சொன்ன,
அதுக்கு நீங்க அக்னாலேஜ் பண்றீங்களா இருந்தா பண்ணிடுங்க. என்ன பதில் தெரியுமா? நான் என்கிட்ட போட்டு பார்த்தேன். அதுல இன்னொரு மேட்டர் இருந்துச்சு, கல்யாணம் குழந்தைகள் பிராக்கெட்ல ஆண் குழந்தை போட்டிருந்ததுங்க. எனக்கு ரெண்டு கேள்விகள் திருப்பி வந்தது. என்கிட்ட எல்லாம் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாம் என்கிட்ட இருக்கு. நட்டு இல்லை, நகை இருக்கு. நான் லூசி இல்லை, என்கிட்ட நட்டு கிடையாது, நகை இருக்கு. இந்த ஆண் குழந்தைன்னு இருந்தாலும் சுருன்னு ஒரு கோபம் வந்துச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கிறார்கள், இந்தியாவில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். நான் அந்த லிஸ்ட பார்த்துட்டு சொன்னேன், என்கிட்ட இதுல இருக்கிறது எல்லாமே இருக்கு, ஆனால் நான் எப்பொழுது நிறைவடைகிறேன்? நான் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறேனா? நான் உண்மையாகவே நான் மிக நிறைவாக இருக்கிறேனா? இல்லை. இது எல்லாம் ஒரு பெண்ணை மகிழ்ச்சி உறச் செய்யாது, மகிழ்ச்சி உறச் செய்யாது. இவர் சொன்னார்ல, ஆண்கள் அப்படி வளர்க்குறோமா? அதாவது அப்படி வளர்க்குறோமான்னு இல்லை, எப்படி வளர்க்கணும்னு சொல்லு. அதானே தெரிய மாட்டேங்குது, வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம், தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றேன் பாருங்க, எப்படி வளர்க்கணும்னு சொல்றேன் பாருங்க. ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்றேன், எப்படி வளர்க்கப்பட வேண்டும் ஆண் குழந்தைகள். நான் அதுக்கு சரியா பதில் சொன்னேன். என்ன பதில் தெரியுமா? எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் நிறைவாக இல்லை, நான் மகிழ்ச்சியாக இல்லை. பல நேரங்களில் நான் ரௌத்ரமாக ஆகிறேன். ஏன் என்றால், இந்த ஆண் உலகத்திற்கும் ஆண் உலகத்தை பற்றி மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பெண் உலகத்திற்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு பெண் எப்பொழுது நிறைவடைகிறாள், எப்பொழுது சந்தோஷிக்கிறாள் என்றால், அவளுக்கான சுயமரியாதை அவளுக்கு அளிக்கப்படுகின்ற பொழுதுதான் அவள் மகிழ்ச்சி அடைவாளே தவிர மற்ற எந்த காலத்திலும் அவளை மகிழ்ச்சி உற வைக்க முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு பெண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது என்னது? இந்த உலகம் தராதுங்க. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? எல்லா விதத்திலையும் நாம் அவர்களை விட வேறு. எல்லா விதத்திலையும், பயாலஜிக்கலா, பிசிக்கலா, சைக்கலாஜிக்கலா, ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அவரவர்கள் அவரவர்கள் நிலையில் உயர்ந்தவர்கள், ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. பயாலஜிக்கலா நாம வேற, அவங்க வேற. பிசிக்கலா நாம வேற, அவங்க வேற. சைக்கலாஜிக்கலா நம்ம வேற, அவங்க வேற. அவங்க சிரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம சிரிக்க முடியாது, நம்ம சிரிக்கிறத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அடிப்படையா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? நான் அவரை அவரை மையமிட்டு இதை பேசலன்னா, நான் பொதுவா பேசுறேன். அவர் இன்னைக்கு சிக்கனார், இல்லைன்னா இந்த மைக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட வச்சு பேசுவேன். ஏன்னா அங்கெல்லாம் ஆண்கள் தானே இருப்பாங்க, ரெண்டு மூணு பேர் தான் உட்கார வச்சிருப்பாங்க. பரவாயில்ல, அங்க பின்னால ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ஆனா அவர் வந்து தன்னுடைய வேலையில பிஸியா இருக்கார். என்ன பிரச்சனைனா, ஒரு பெண்ணினுடைய சுயம் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும், அவள் எப்பொழுது இந்த உலகத்தில் சந்தோஷம் அடைகிறாள், எப்பொழுது அவள் முழுமை அடைகிறாள். நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்றேன்ப்பா, அவளுடைய சுயமரியாதைன்றது என்னன்னு சொல்லிடுறேன். 17-18 வயதில் இருக்கிறீர்கள் நீங்கள். நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வயசுல புரியணும், 40 வயசுல புரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. 18 புரிஞ்சிடும். நான் நிறைய நாள் ஆச்சுங்க பஸ்ல டிராவல் பண்ணி, ஒரு ப்ரோக்ராம்க்கு போகணும், என்னுடைய கார் என்னை விட்டுட்டு போயிருச்சு. நான் போய் அதை கேட்ச் பண்ணணும்னு சொன்னா பின்னால ஒரு ஏசி பஸ் வந்துச்சு, இந்த பெருங்கலத்தூர் விட்டு இருந்தான் பஸ். அது ஏறிட்டேன், முன்னால வண்டி போயிட்டு இருக்கு. நான் போன்ல சொல்றேன், நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்து நான் அங்கே இறங்கிக்கிறேன், நீங்க எனக்காக நிக்க வேண்டாம், போயிட்டு இருங்க, சரக்கு சரியா வந்துகிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். முன்னால மகளிர்னு போட்டிருக்குங்க, ரெண்டு சீட்டு மகளிர்னு போட்டிருக்கு. அதில் ரெண்டு பேர் உட்காந்துருக்கான், ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, ஒரு பையன் உட்காந்துருக்கான், ரெண்டு பேர் உட்காந்துருக்கான். நான் போய் நிற்கிறேங்க, அவன் எந்திரிக்கவே இல்லை, கொஞ்சம் தூரம் தானேன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட இவன் பேசுகிறான், அந்த பொண்ணுக்கிட்ட இவன் பேசுகிறான், என்ன பேசுகிறான், இரு இரு இரு, இன்னும் மேட்ரே வரல, அதுக்குள்ளே நீ ஏன் சந்தோஷப்படுற?
என்னங்கிறான் பேசுறான். ஏய் ஏய் கேள, இவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப பெருசாலாம் நினைக்காத. ஏய் கேள, அந்த பொண்ணு வந்து காதுல அந்த இது போட்டு வச்சிருக்கு, அதான் அதை போட்டு வச்சுட்டு அது கேட்டுட்டு இருக்கு, பாட்டு கேட்டுருக்கு. அது கேட்கவே அந்த பையனை பார்க்கவே இல்லை, இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமல்ல, ஏய் கேள, ஏய் கேள அப்படிங்கிறானா. அவ்வளோ நேரமாக கேட்குறானேன்றதுனால நான் கேட்டேன் என்னன்னு. என்னமோ சொல்ல போறான் சொல்லு அப்படின்ட்டு என்னன்னு பாரு. அவன் சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணு இல்லை காதில் இருந்து அதை எடுத்துட்டு என்ன அப்படின்ச்சா, கடவுளை இதை மட்டும் நீ இந்த வயசில் புரிஞ்சுக்க, மற்றதெல்லாம் பின்னால் வரும். அவன் சொல்கிறான், நீ ரொம்ப அழகாக இருக்க சரியா, உங்கள் கவனி நல்லா கவனி, ரெண்டு சீட்டில் ஒன்றரை சீட்டில் உக்காந்துருக்கான் சரியா. அவன் சொல்கிறான், இவ அழகாக இருக்கிறன்னு, இது திருப்பி ரியாக்ஷன்னு. நான் அப்படியே போய் முன்னால் பார்த்தேன், என்ன ரியாக்ஷன் பண்ணுறா இதுக்குன்னு அப்படின்னு சிபார் அப்படின்னுச்சு. ஆமல்ல, சிரிச்சிட்டாங்க. ஆனா இந்த சனியனுக்கு அந்த அவமானம் கூட புரிய மாட்டேங்குது. அடுத்தது அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் பாரு. நீ அவன் அவன் உண்மையா அவன் நல்லவங்க. அவன் அடுத்ததா நமக்கு ஒரு நம்மளை ரிலீவ் பண்றான், ஆனா நாம தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம். அவன் சொல்றான் அந்த பொண்ணுகிட்ட, உனக்கு தெரியுமா நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அவன் சொல்கிறாங்க இந்த பொண்ணுல, மறுபடியும் காதில் எடுத்துட்டு என்ன சொன்ன, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமாவா, ஏன் அவளுக்கு வந்து she wants to know the reason why he is telling that she is so good. He is telling she is so good. She wants to know why I am so good to you. சொல்றான். அதுக்கு அவன் சொன்னான் பாரு பதில், ஏன்னா நான் என்ன சொன்னாலும் நீ நம்புற. புரியுதா, எங்க எங்க நாம நிதானிக்கணும்ங்கிறது புரியுதா. அப்படியே இது இந்த 20 வயசு பையன் மட்டும் செய்யல இந்த காரியங்களை. நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன், யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜுடைய பிரின்சிபல் அவரு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ப்ரோக்ராம் வந்து மகளிர் தினம், மார்ச் 8 மகளிர் தினம். அன்னைக்கு என்ன பேசுறது கூப்பிட்டுருக்காங்க, நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஹிந்து பத்திரிகையில இருந்து சப் எடிட்டர் வந்திருக்காங்க, நானும் அவங்கள உட்காந்துருக்கோம். அந்த யூனிவர்சிட்டி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம். இந்த இதே மாதிரி தாங்க இறங்கும் ஒரு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் ஒருத்தங்க, ஒரு லேடி. அவங்க வந்துட்டு, ஒரு யங் லேடி, அவங்க நேராக வந்துட்டு, ஹாய் கேர்ள்ஸ், வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். Oh, I'm really very happy. You all look so beautiful. Happy Women's Day. அப்படின் சொல்லிட்டு ப்ரோக்ராம் ஆரம்பித்தான். Now I call upon our principal to give an inaugural address. அவரு போறாரு சரியா, போய் நின்றுட்டு அப்படி பார்த்தாருங்க எல்லாரையும். எல்லாரையும் பார்த்துட்டு என்ன பார்த்தார், என்னை பார்த்துட்டு சொல்றார், டாக்டர் பர்வீன் சுல்தானா வந்திருக்காங்கோ, அவங்க தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இங்கிலீஷில் பேசாம தமிழில் பேசுகிறேன். சரி ஆரம்பிக்கிறார் பேச்ச, ஆல் ஆஃப் யூ ஹாப்பி விமென்ஸ் டே. அது என்னன்னு தெரியல, பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசும்போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே, ஆண்கள் பெண்களுக்கு எப்படி உடல் பற்றிய சிந்தனை, அவர்களுக்கான கற்பிதங்கள் ஆரம்ப காலம் முதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு ஆணுக்கு முன்னால் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மரியாதை அளவில் கொஞ்சம் கூட குறையாமல் ஆண்களும் நமக்கு முன்னால் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் குறைய முடியாது. அவர் சொல்றார் வந்து, நீங்களாம் ரொம்ப அழகா இருக்கிறீங்கோ,
அவருக்கு பேசுறதுக்கு எவ்வளவு மேட்டர் இருக்கு. அதுல இருந்து அவர் அதான் எடுத்தாரு. எடுத்துட்டு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சொன்னாங்கோ நீங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன் மேடம், அவங்க பேரை சொல்லி சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெல் ஹர் நேம். மேடம் நீங்கெல்லாம் அழகா இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. அந்த நேரம் அந்த 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 மனிதர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல, அப்போவே புரிஞ்சு போச்சு அவருக்கு வலதுபுறத்துல அன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன் சனி. நான் உட்காந்துருக்கேன் வலதுபுறத்துல, நான் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது மேடம், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் நான் தான் சொல்லணும். நீங்களாம் ரொம்ப அழகா இருக்கிறீங்கோ நான் தான் சொல்லணும் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாரா. எனக்கு நான் அங்கே கொடுத்த போர்க்குரல் என்பது என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம இன்னைக்கு இந்த இந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவோம். அவன் சொல்றாரு, நான் சொன்ன போய் கில்லி படத்துல ஒரு கேரக்டர் பிரகாஷ் ராஜ்னு ஒரு கேரக்டர் வரும், அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார். அதான் நமக்கு அதான் ஞாபகம் இருக்கு பாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் அந்த பழனிவேல் சாருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதெல்லாம் நீயே சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் அழகா இருக்கிறேன்னு இதை யார் தெரியுமா சொல்லி கொடுத்தா எனக்கு? ஏ பெண்ணே, இன்னைக்கு போய் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ இந்த வார்த்தையை. ஏ பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண் மகனுக்கும் தராதே, அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொல்லி இருப்பது சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், நான் அழகா இருக்கிறேன் எனக்கு முன்னாலே எவனாவது சொன்னா என் சுயமரியாதையை அவன் குறைக்கிறான் என்று பொருள். அதெல்லாம் நீ ஏன் சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது என்று சொல்லி தாண்டி போவதற்கு நமக்கு தெரிய வேண்டும். ஆமாவா? அப்படி நின்னா நினைச்சுக்க செத்தான்னு அர்த்தம். இந்த மொழிதான் நமக்கு புரிய வேண்டும். இன்னொரு WCC-ல இதுல சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. நான் வர்றது SIT காலேஜ்ல இருந்து, சொல்லலாமான்னு தெரியல. கடமையாக நினைக்கிறேன், உன் வயது என் மகனுக்கு, அதனால் என் மகளிடத்தில் சொல்வது போல் ஒரு மிகப்பெரிய வரலாறு சொல்லிட்டு போறேன். முடிஞ்சா புரிஞ்சுக்கோ, இல்ல உன் பொண்ணுக்கு சொல்லி கொடு. சரியா? பெண்ணினுடைய உடலை ஆயுதமாக நினைக்க வேண்டும். இட்ஸ் a weapon. Our body is a weapon. சரியா? அப்போ weapon நீ எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி மரியாதை செய்ய வேண்டும்? ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். எனக்கு நாக்கு என்பது weapon. ஒரு உயரம் தாண்டுகின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அந்த கொம்பு இருக்குல்ல, அது வெப்பன். வாள் வீரனுக்கு வாள் என்பது வெப்பன். ஸ்பீக்கர்ஸ்க்கு மைக் அப்படிங்கிறது வெப்பன். ரைட்டர்ஸ்க்கு பென் அப்படிங்கிறது வெப்பன். டீச்சர்ஸ்க்கு ரெட் இங்க் அப்படிங்கிறது வெப்பன். வெப்பனை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படிதான் பயன்படுத்தணும். நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நாக்கு வெப்பன் கிடையாது. நான் எப்பொழுது என் மேடைக்கு வந்து நிற்கிறேனோ இந்த நாக்கு என்னுடைய ஆயுதமாக மாறுகிறது. எப்பொழுது அதை வெப்பனா பயன்படுத்தணுங்கிறது இருக்கு. பெண்ணினுடைய உடலை எப்படி வெப்பனா பயன்படுத்தணும்ன்றது சொல்லித்தரேன் நான். ரொம்ப பெரிய க்வெஸ்டின்லாம் வருது. நம்ம ரிப்பெல்லாம் ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா வந்திருக்காங்க, எங்க அம்மா என்னை எப்படி தெரியுமா சொல்லி வளர்ப்பாங்க, ஒரு நாளுங்க எனக்கு என்னுடைய மன உணர்வுகள் அப்படி மோதிக்கிட்டு இருக்கு, நான் அதை சரியா உனக்கு போய் சேரணுமேங்கிற தவிப்பு தான். எந்த மைண்ட் செட்ல நான் வந்திருக்கிறேனோ அந்த மைண்ட் செட்ல போய் அதை சேரணும் சரியா.
என்னுடைய அக்கா வந்து எப்பவுமே பால் வாங்குவாங்க. இங்க இங்க சென்னை வாசிகள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு ஒரு 30 வருஷத்திற்கு முன்னால பால் பட்டன் பால் கிடைக்கும், நான் போய் பட்டன் பால் வாங்குவோம். எங்க அக்கா தான் போவோம் பட்டன் பால். எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்துருக்கு தெரியுமா, வந்திருக்கு போகும்போது காட்டுறேன். ரொம்ப சுமாரா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா டெரர், பயங்கர டெரர். இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்னுடைய நான் வந்து ஒருத்தவங்க என்னுடைய பயோடேட்டா வாசிக்க ஆரம்பிச்சாங்க, அதுல கொஞ்சம் தப்பும் தவறுமா இருக்கு, அதனாலதான் நிறுத்திட்டேன். வந்து யூடியூப்ல கேட்டெல்லாம் பயோடேட்டா வாசிக்காதீங்க. என்னுடைய அக்கா இருக்கு, எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, வீடு கும்பலா இருக்கும். என்னன்னா அக்கா அண்ணனுக்கு என்னென்ன பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. நான் அதை இன்னும் பயன்படுத்தி தீத்துருவேனா எனக்கு முன்னாலேயே அடுத்த ரெண்டுக்கு புதுசாக வாங்கி தருவான். இந்த கொடுமெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவனா. இதில் ஒன்றே ஒன்றுனா, என் அக்காவுக்கு 12 வயசு இருக்கும்போது அவள் பால் வாங்க போவா. ஒரு நாள் நான் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். அவள் எழுந்திரிச்சா 5 மணிக்கு, 5 மணிக்கு எழுந்திரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் எழுந்திரிச்சு எப்பவுமே போவா, நான் வேணும்ட்டு புரண்டு படுப்பேன். அன்னைக்கு ஒரு தகாத காரியத்தை பண்ணிட்டேன், அவளை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டேன். அவள் என்னை பார்த்தா என்னமோப்பா. அன்னைக்கு வந்து எங்கள் அம்மாட்ட என்னமோ சொன்னான், அடுத்த நாள்லேருந்து பால் வாங்குற டியூட்டி எந்து. அப்படி என்ன சொன்னான்னு 6 மாசமா அவட்ட கேட்டேன், சொல்லவே இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு சந்தோஷமான டைம்ல கேட்டேன், சொல்லிட்டா. ஒன்றும் சொல்லலப்பாவ, பால் பட்டன் அமுக்குவல்ல. அப்ப அந்த பக்கத்துல ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான் கரெக்டா பால் வருதான்னு பாக்குறதுக்கு, அவன் கண்ணத்தை கிள்ளிட்டான்னு சொல்லிட்டான். எங்கம்மா ஐயோ அப்படியா, நாளையில இருந்து நீ இல்ல, அவளை அனுப்பு. என்ன அனுப்பிட்டாங்க, சீ இவ்வளவுதானே, எனக்கு அடுத்தது ஒண்ணு இருக்குது, அதுக்கிட்ட டியூட்டி ஷிஃப்ட் பண்ணலாம்ல, இவ்வளோதானா. நேராக அடுத்த நாள் காலையில் போயிட்டு பால் இதை கேத்தலை கொண்டு அதை டப்புனு எங்கள் அம்மாட்ட வச்சேன். எங்கள் அம்மா இட்லி என்னமோ பண்ணிட்டுனா என்ன அப்படின்னாங்க. எங்கள் அம்மா எப்பவுமே என்ன இப்படி தாங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எங்கள் அக்காவை மட்டும் இல்லை என்ன பாப்பா என்ன என்ன அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா என் முன்னால் எங்கள் அக்காவை எப்படி நான் புகழ்வாங்க, அவள் பாரு இவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறான், கரண்ட்டு போனாலும் உட்காந்துருக்கிறது கண்டுபிடிக்கலாம். வெறுப்பா இருக்கோங்க இந்த வார்த்தைலாம், அடி மூளையில அப்படி சவுக்கடி விழும். சரின்னு எங்க அம்மாட்ட வந்து வச்சேன், தப்புன்னு வச்சேன். எங்க அம்மால என்ன அப்படின்னாங்க, இந்த பட்டன் அமுக்குற நேரத்துல ஒரு திறக்கிறான்ல, ஆமா அவன் கண்ணத்தை கிள்ளிட்டான். எங்க அம்மா ரியாக்ஷன் பாரு, சேச்சா உன்னை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. உன்னை அவனால் கிள்ளி இருந்தா ஒன்னு அவன் சட்டையை கிழிச்சு அவன் அடிச்சு இல்லைன்னா நீ சட்டை கிழிச்சு ரத்த வழியா வந்து நின்றுப்பிய தவிர இந்த மாதிரி வந்து அவன் எனக்கு கிள்ளிட்டான் நீ சொல்ல மாட்டேன் எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் என்று சொல்லி வளர்த்த வளப்புதான் இன்றைக்கு தனி மனுஷியாக உலகமெல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பேராற்றல் எனக்கு கிடைத்தது என்றால் உன்னை யாரும் அப்படி வன்முறைக்கு உட்படுத்த முடியாது அப்படி உட்படுத்தினால் நீ எதிர்த்து நிற்பாய் என்கின்ற
இது பெண்மொழி, இது பெண்மொழி. ஒரு நாள் எங்க அம்மா வந்து, எங்க அம்மாக்கே தெரியாது அது எப்படி அவங்க வளர்த்தாங்கன்ட்டு, ஒரு நாள் என் சித்தப்பாட்ட எங்க அம்மா என்னை பத்தி சொன்னாங்க, என் பொண்ணு எவ்வளவு தைரியசாலி தெரியுமா. நால மனசுல அடிக்குது, அம்மா ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ல போற, அமைதியா 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 இருங்க, அமைதியா இருங்க. என் பொண்ண அப்படி வளர்த்துருக்குறாங்க. எப்படி வளர்த்துருக்குறீங்க நிறைய சித்தப்பா, சும்மா இருக்க கூடாது. அவரு அவர் சொன்னது உடனே எங்க அம்மா சொல்றாங்க, அவளை நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். அவன் போன உடனே நான் சொன்னேன், எங்க அம்மா, அம்மா இது வரைக்கும் நீ என்னென்னமோ எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, அதெல்லாம் இல்லை, இதை விட கெட்ட வார்த்தைய நீ எனக்கு எதிராக பயன்படுத்தவே முடியாது. ஏன் தெரியுமா, ஒரு ஆம்பளைய பார்த்து நீ பொம்பளை மாதிரி இருக்கிறனா அது அவனுக்கு திட்டுனா, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து நீ ஆம்பளை மாதிரி இருக்கிறனா நம் சுயமரியாதை என்பது என்ன, நம்முடைய ஜெண்டர்,
நம்முடைய பாடி ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன். WCC ல சொல்லலாமான்னு தெரியல அப்படின்னு சொன்னல, சொல்றேன். என் பிள்ளைங்க தானே நீங்களும், சொல்றேன். என்ன தெரியுமா, பாடி இருக்குல்ல, தேங்க்யூ, பாடி இருக்குல்ல, இதை வெப்பனாக பயன்படுத்தணுங்கிறதுல அதில் என்னன்னா, இந்த உடம்பை போகப் பொருளாக தான் இப்போ கருதுறாங்க. அந்த பொள்ளாச்சியினுடைய பயங்கரத்தெல்லாம் நீ வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கேட்கும்போது, அந்த உடல் எவ்வளோ வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, அதற்கு பிறகு எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற வரலாறுலாம் பார்க்கும்பொழுது, அந்த கலவரங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது, அது கண்ணுக்கு வந்தது வராதது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் புதஞ்சி கிடக்குது. இந்த உடம்பை என்ன செய்யறதுப்பா, எப்படி பாதுகாக்கிறது? நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன், முடிஞ்சா அதை பண்ணிக்கோ, இந்த வயசுல பண்ணிக்கோ. நான் தான் சொன்னேன், 40 வயசுல பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் அப்போ கூட பிரயோஜனம் தான். ஏன்னா சமூகம் அவ்வளோ கெட்டு கிடக்கு. உனக்கு ஒரு ஒரு வரலாறு தெரியுமா, 60 வருஷத்துக்கு முன்னால, ரொம்ப நுட்பமாக சொல்றேன் கேட்டு, பாரிக்கின்னு சொல்லுவாங்க உருதுல, மென்மையா சொல்றேன், முடிஞ்சா கேட்டு. 60 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் உனக்கு எனக்கு பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த, அதிகார வர்க்கத்தில் இல்லாத உழைப்பாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியும் வழக்கம் இல்லை. இதை நம்ம போடக்கூடாது, பிளவுஸ் போடக்கூடாது. பிளவுஸ் போட்டு உள்ள நீங்க பிரா போட்டீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்டணும், லக்ஸுரி டாக்ஸ். உங்களுடைய உடம்ப நீங்க கச்சை போட்டு மறைச்சிக்கணும்னா லக்ஸுரி டாக்ஸ் கட்டணும். திருவிதாங்கூர்ல ஒரு வேலைக்கார பொண்ணு கச்சை கட்டிட்டு வந்துட்டான், பிரா போட்டுட்டு வந்துட்டான், மேல வந்து துணி போட்டான். திருவிதாங்கூர் மகாராணி இந்த மார்பை வெட்டிட்டான். போட முடியாது, போடக்கூடாது. பாஞ்சாலிக்கு துகில் உறிஞ்சாங்க தெரியுமா, ஏன், அடிமை பெண்கள் மேலாடை அணியும் வழக்கம் இல்லை. மேல ஆடை போட முடியாது. நாங்க வயல்ல நாத்து நடும் பொழுது முட்டி இருக்குல்ல, கால் முட்டி, அதுக்கு மேலதான் புடவை இருக்கணும். நீ குனிஞ்சி நட்டுக்கிட்டே போகணும், பின்னால இருப்பான் பண்ணையார். உன் முட்டியில இருந்து கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னு வச்சுக்க உன்னுடைய புடவை, இந்த பனங் கருக்கு இருக்குல்ல, பனங்கருக்கு, அதால அடிப்பாங்க கால்ல, ஏத்து புடவைய மேலன்னு. நீ உன் பிளவுஸ் போட முடியாது, மார்பை காட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும். கணவன் இறந்தால் மார்பை திறந்து அதில் முளைகளில் அடித்துக் கொண்டுதான் நீ வர முடியும், வர வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தமிழகத்தில் இருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன போராட்டம் என்றால் மேல்சீலை போராட்டம். இது என் உடல், நான் காட்ட மாட்டேன், நான் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பேன். இது என் பிறப்புரிமை, என் சுயமரியாதை, என் உடல், இதை நான் காட்ட மாட்டேன் என்று போர்க்குரல் உயர்த்தினார்கள். வைக்கம் போர் நம் நாட்டில் நடந்தது. இப்ப ஒரே ஒரு குறிப்புல இதை நிறுத்துறேன், ஒரே ஒரு குறிப்புல நிறுத்த, உன் உடலை நீ காட்ட வேண்டும் என்று சொன்னதிலிருந்து மீண்டு வந்து என் உடலை நான் மறைத்துக் கொள்வேன் என்று சொன்னதுதான் சுதந்திரமே தவிர, என் உடலை நான் காட்டுவேன் என்று சொல்லுவது அடிமைத்தனம் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து. உடலை மறைத்து வையுங்கள், அது உன் சுயம். நீ நல்லா பாரு, ஒரு ஒரு ரைட்டரை பாரு, ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரை பாரு, சீஃப் மினிஸ்டரை பாரு, நீ ஏதாவது எந்த போஸ்டிங், ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய யார வேணாலும் பாரு, அவர்களுடைய ஆடை முறையில் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும். கவர்ச்சியா அருமைப்பட மாட்டாங்க. கவர்ச்சியாக ஆடை அணிவது என்பது பெண்ணிற்கு எதிராக பெண்ணே விதித்துக் கொள்ளுகின்ற அடிமை வலை என்பதனை மட்டும் என் குழந்தைகளே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஃப்ரீயா இருக்கணுமா, உங்களுடைய உடலை நீங்கள் காட்டிக்கொள்வதில் நீங்க ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? பாதுகாப்பாக இந்த சூழல் பாதுகாப்பானது இல்லை, பாதுகாப்பு இங்கே மிக மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி, ஜஸ்ட் டு ரெஸ்பெக்ட் இட். உங்களுடைய உடலை நீங்கள் மரியாதை செய்ய தொடங்குங்கள் என்பதுதான் என் கருத்தாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் மூளைக்குள் சில விடிவுகளை, சில விடியல்களை அனுமதியுங்கள். தவறான விஷயங்கள் எந்த டோன்ல வந்தாலும் பாருங்க, ஒரு ஆணுக்கு நிறைய பெண்களுடைய தொடர்புகள் இருப்பது என்பது சிரிப்பிற்குரிய விஷயம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட உறவுகள் நிறைய இருந்தா அது சமூகத்தில் திட்டுக்குரிய விஷயம், அப்படித்தானே? ஆனா
அதை எளிமையாக்குறது எப்படி தெரியுமா? இவங்க அந்த கல்ச்சரை உடைக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு ஜோக் சீனை போட்டுறது. அந்த ஜோக் சீன்ல கவுண்டமணி சாரை விட்டுறது. கவுண்டமணி சாரை விட்டுட்டு நிறைய பெண்களோட அவருடைய மனைவிக்கு, நிறைய ஆண்களோட அவருடைய மனைவிக்கு தொடர்பு இருப்பதாக காட்டி எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னோட நம்ம சிரிக்கிறோம். ஒரு பெண்ணிற்கான பாலியல் ரீதியான புரிதலை, கட்டுடைப்பை நகைச்சுவை மூலமாக நமக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். நான் எந்த பழைய கருத்தையும் நான் சொல்ல இல்லை, நம்முடைய பாதுகாப்பு குறித்து நான் சொல்லுகிறேன். தந்தை பெரியார் இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ் பார்த்தேன். தந்தை பெரியார் சொல்றாருங்க ஒரு வார்த்தை, இந்த சமூகத்திற்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தால், அது ரொம்ப சூப்பரா சொல்றாரு, பெண்களை அது கொடுமை செய்யாது. என்ன வார்த்தை பாரு, இந்த சமூகத்திற்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தால் அது பெண்களை கொடுமை செய்யாது. இந்த வார்த்தை என்னை பல நேரமாக பல விஷயமாக என்னை சிந்திக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. குழந்தைகளே, கொஞ்சம் சிந்தியுங்கள். உண்மையில் அவர் சொல்றாருல்ல, ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னார் ராஜ்மோகன் சார், எனக்கு உடனே இல்ல. ஆமால, இது இது இப்படி இருக்கு. நான் அவர் ரொம்ப நேர்மையா பேசினாருல்ல, ஐ ரியலி அப்ரிஷியேட் இஸ் அவருடைய நேர்மை. ரொம்ப நேர்மையா அவர் சொல்லும் போது பெண்களுக்கு எதிரானது என்ன தெரியுமா? இப்ப நீங்க மேட்ரிமோனியல்ல நீங்க படிச்சிருக்கிறீங்களா பிள்ளைங்களா? அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை படிச்சிருக்கீங்களா? படிக்கும் போதெல்லாம் எனக்கு லோ பிபிங்க, ஆக்சுவலா சொல்ற லோ ஆயிரான என்னடா உலகம் இது அப்படின்ட்டு யோசிச்சா உள்ள கீழே போயிடுது. எனக்கு கோபம் வருது. எனக்கு எழுதியிருக்கிறான் பாரு, ஒருத்தன் ஒரு மேட்ரிமோனியல் 23 இயர்ஸ் ஓல்டு. நான் அப்படியே படிக்கிறேன், 23 இயர்ஸ் ஓல்டு, ஆமா, டொமஸ்டிக்கலி வெல் ட்ரெயின்டு, ப்ரிஃபரபிளி ஹோம் சயின்ஸ், ஸ்லிம். அப்புறமா அவனுடைய ஜாதி பேரை சொல்றான். அவனுக்கு தேவை, நான் ஒன்னு கேக்குறேன், எதுக்கு ஃபே? எனக்கு தெரியல, ரொம்ப இன்னசென்ட்டா கேக்குறேன், குழந்தை மாதிரி கேக்குறேன். எப்பா எப்ப பூமி ராஜா, எப்ப பூமியில உழைப்பாளர்களுக்கு பிறந்தவர்கள் கருப்பாகத்தானே இருப்போம்? கண்ணாடி போடாம கண்ணு தெரியுதா? வாயில 32 பல்லு வச்சிருக்கியா? படுத்தா தூக்கம் வருதா? மொபைல் இல்லைன்னா கையெல்லாம் ஒதுராம இருக்குதா? நீதான் அழகி. பேரழகி சொல்லவா? பேரழகி. பேரழகி யாருன்னா யமம் பேசினாலும் புரியுதா? உன்னை நான் எல்லையில்லாமல் காதலிக்கிறேன். அப்படி என்றால் புரியுதா? Give explanation. Do explain. எல்லையில்லாமல் எல்லையில்லாமல் தானே என் உயிரையும் கொடுப்ப, அதை வச்சுக்க என்ன பண்றது? புரியுதா? மத்தவன் பேசுறது புரியுதா? நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லையே. இதை நீ நான் ஏன் 3 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றியே, புரியுதா? நீ பேரழகி, பிரபஞ்ச அழகி. என்ன தெரியுமா? மத்தவன் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறது. நீ எது பேசுறியோ ஷார்ப் ஆன் டாட் பேசுறது, பழவழா கொழ கொழான்னு இல்லாம ஆன் டாட் பேச தெரியுதா? நீ பிரபஞ்ச அழகி, நல்லா தெரிஞ்சுக்கோ. சிவப்பா இருக்கணும்லாம் ட்ரை பண்ணாத, அழகா இருக்கணும்னா ட்ரை பண்ணாத. அதெல்லாம் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போறவங்க தான் கவலைப்படணும். நீ கவலைப்பட,
ஏன்னா வயது போக போக கொஞ்சம் கிரேஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா க்ரோ வித் கிரேஸ் தான், அது ஒரு அழகு தான். ஆனா அந்த அழகை அக்செப்ட் பண்றதுக்கான அந்த அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் நாம் கேட்க வேண்டியது. உன் வயசுல எந்த டிங்கிரிங் பட்டி எந்த வழியும் பார்க்காத, இயல்பா டிஃபால்ட்டா நீ நல்லா இருக்கிற, அழகா இருக்கிற, இயற்கையா அப்படியே உண்டு, இப்படியே இருங்க. எந்த ஒரு பூச்சு மேய்ச்சி எல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கிறியா, புத்தியா இருக்கிறியா, பேரன்போடு இருக்கிறாயா? ஒரு மலர் மலர்கிறது என்றால் அந்த மலரை பார்த்து பறிக்காமல் சிரித்து விட்டு உன்னால் போக முடிகிறதா? நீ பேரழகான சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய், உழவிக் கொண்டிருக்கிறாய் என்று பொருள். குழந்தைகளே, பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நமக்கான புரிதல்கள் இல்லாத காரணத்தினால் நமக்கு பல சங்கடங்கள் வந்து சேர்கின்ற ஒரு ரெண்டே விஷயத்தோட நான் நிறைவு செய்வேன். ரெண்டே விஷயம். ஒன்னு, மென்சுலேஷன் பீரியட் இருக்குல்ல, இது யாரும் சொல்ல மாட்டாங்க ஒண்ணு, ஏன்னா தெரியாது, தெரிஞ்சு சொல்லாம இல்ல, தெரியாது. 25,000 உயிரற்ற உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச மதுரை பெரியாஸ்பத்திரி டாக்டர் தினமணியில ஒரு நடுப்பக்க கட்டுரை ஒன்று எழுதியிருந்த. அன்னிலிருந்து என்னுடைய புத்தி வேறு, நான் படிச்சதுல இருந்து வேற, படிக்கிறது இல்லையே, நாம தான் வேற என்னென்னமோ படிக்கிறோம், அத சிறப்பான விஷயங்களை படிக்கிறோம். படிங்க, பார்க்கறத விட படிங்க, பார்த்து பழகிட்டீங்கன்னா படிக்க முடியாது. பார்வையாளர்களுக்கு இல்லாத சுதந்திரம் வாசகனுக்கு இருக்கு. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் வீட்டில் போய் யோசிச்சுப்பேன். இந்த சுதந்திரத்தோடு படி, படிக்கிறேன். அவர் சொல்றார், உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆய்வுக்கூறு உடம்பை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண, அந்த டாக்டர் சொல்றார், 90 விழுக்காடு சூசைட் பண்ண அந்த பாடிஸ், ஆக்சிடென்ட் ஆன பாடிஸ் தவிர்த்து சூசைட் பண்ண பாடிஸ் மட்டும் எடுத்தா அதில் 90% லேடிஸுங்கிறாருங்க, பெண்கள் அப்படிங்கிற. அதுலேயும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, நிறைய பேர் தீயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த காலத்தில் இன்னிலிருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாள் தீயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு குறிப்பு எழுதினார். எனக்கு புரியலை, எனக்கு காலம் போக போக புரியுது. அவர் சொல்றார், தீயிட்டு தற்கொலை செய்து கொள்வது என்பது ஆகப்பெரிய அன்பினுடைய வெளிப்பாடான, வன்முறையான வெளிப்பாடுங்கிறார். எனக்கு வலி, எனக்கு வலிச்சா நீ சாவல, இந்த பார் எனக்கு எவ்வளோ வலிக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியாம். என்ன புத்தி, 90 விழுக்காடு பெண்கள் அப்படி செத்துருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். பிள்ளைகளை, என் காலில் இருந்து நிலம் அசைந்ததை இன்றைக்கு உன் தாய் போல் நான் சொல்லுகிறேன், மனசுல வச்சுக்கோ. அவர் சொல்ற, கூராய்வு செய்கின்ற பொழுது அந்த கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் ஓவரிஸ் இருக்கும்ல, அதில் நான் நிறைய சினை முட்டைகளை பார்த்தேன். சினை முட்டைகள் எப்போ இருக்கும் அப்படின்னா, மென்சஸ் ஆகிறதுக்கு, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 days முன்னால அது ரொம்ப ஃபுல்லா வளர்ந்துருக்கும். 3 days முடிஞ்ச உடனே அது ஃபுல்லா வெளியில வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சு. அந்த டைம்ல தான் இந்த சூசைட் நடந்திருக்கு. அவர் சொல்றார், 95% நான் உறுதியா சொல்றேங்கிறார். 95% என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் இதற்கு ஓரளவு கமெண்ட் கொடுக்கலாம். சொல்லிட்டு சொல்றார், கீழே சொல்றார், பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 3 days முன்னால ஒரு பெண்ணுக்கு ஒரு அழுத்தம் இருக்குமா, மன அழுத்தம், மனசு கஷ்டமா இருக்குமாங்க, எது சொன்னாலும் கோவம் வருமா, சட்டுன்னு ஐயோ அங்க கெரோசின் வச்சிருக்குது, நீ வேற அவ பிரச்சனையில இருக்கிற, அதை வேற காட்டி விட்டுறாத, சொன்னாலே போதும் அவ போய் அதை பிடிச்சிருவான். இந்த டிராக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வத்திப்பெட்டியை கொஞ்சம் மறைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு போனாலே போதும், டிராக்குள்ள இந்த வத்திப்பெட்டி எடுத்துருவான். புத்தி அப்படிதான் இருக்குமா? அப்போ 28 days, 30 days ஒன்ஸ் நமக்கு மென்சுலேஷன் பீரியட் வருதுன்னு தெரிஞ்சா, ஃபர்ஸ்ட் 3 days பி அலர்ட், புதிய விஷயங்களை, ஸ்ட்ரெஸ் ஆன விஷயங்களுக்குள்ள போகாம உன்னை நீயே கண்காணித்துக் கொண்டிருப்பதற்கான அந்த மனப்பான்மைக்குள் நீ வா. கேளிக்கைகள்ல ரொம்ப மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணாத, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் போக போக நீ ஸ்ட்ரெஸ்க்குள்ளாவே வருவ. அதனால தான் இந்த சமூக வலைத்தளங்களில் நமக்கான மொழி இல்லாமல் இருக்கிறது. குழந்தைகள் நம்மளை எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பெண்களுக்கு கெட்ட வார்த்தை சொன்னா பிடிக்காதுப்பா. ஆம்பளைங்களுக்கு இது சொல்லி சொல்லி வளங்க, பெண்களுக்கு பிடிக்காது. நீ கெட்ட வார்த்தை ஒண்ணு சொல்ல அந்த அவ்வளவுதான், அறுத்து விட்டுட்டு போயிட்டே இருப்போம் நாம. கெட்ட வார்த்தை பிடிக்காது. இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றதுங்களை என்ன பண்றது அவங்க? அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன், இங்க பாரு சின்ன வயசுல திருந்திரு. இல்லைன்னு வச்சுக்க, ஏன்
உனக்கான ரிசல்ட் நீ 60 வயசு ஆன அப்புறமா உனக்கு ஆரம்பிக்கும். அவ விட மாட்டாவ, கோத்து வச்சுட்டு ஒன்னொன்னா கழட்டி விடுவா, செத்தே போவ, செத்தே போவ. பெண்களை அச்சுறுத்துவது ஒரு விஷயம் தெரியுமா, பெண்களுக்கு பிடிக்காது. இவர்கிட்ட சொன்னா நாலு இடத்துக்கு போவோங்கிறதுனாலதான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெண்களுக்கு கெட்ட வார்த்தை பிடிக்காது, பெண்களுக்கு அச்சுறுத்துவது பிடிக்காதுப்பா. ஒரு விஷயம் சொல்றேன், டைரியில எழுதி வச்சுக்கோங்க ஆண்களே, எழுதி வச்சுக்கோங்க. பெண்களை அச்சுறுத்தினால் நீங்கள் விரும்பாததை செய்ய தொடங்குவார்கள். அச்சுறுத்தாதீங்க. ஒரு இறுதியான ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்யறேன். உங்களுக்கான கேள்வி நேரம் இருக்கிறது, இன்னும் 5 ஒரு 3.5 நிமிடத்தில் என் பேச்சு முடியும். உங்களுக்கான கேள்வி நேரங்கள் இருக்கு, 3 minutes. என்னன்னு தெரியல, இன்னைக்கு உனக்கு இதை சொல்லணும்னு எனக்கு தோணுது. நான் சில காலங்களாக பெண்கள் மத்தியில் இதை சொல்லிக்கொண்டே வருகிறேன். எனக்கு தோணுது நீ நல்ல விதை நிலமா அப்படி விரிஞ்சு நிக்கிற. இன்னைக்கு நைட்டு போய் இந்த கையில தான் இந்த கொள்ளிக்கட்டையை வச்சிருப்பிய. அதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீ பாரு, சரியா? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ப்பா. இந்த இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதேன்னு சொல்கிறதெல்லாம் நான் ஒரு 1 மாசமாக நிறுத்திட்டேன். ஏன்னா எங்கள் காலேஜ்லேயே சொல்லிட்டாங்க, கிளாஸ்க்கு போனோம்னா ஸ்மார்ட் ஃபோனோட போங்கன்ட்டான். என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் பேசுறது உனக்கு புரியுதுங்கிறது உன்னுடைய ரியாக்ஷனில் தெரியுது. நீ அழகாயிட்டு வர, நான் பேசுவது உனக்கு புரிகிறது. ஒன்றே ஒன்று தான், யூஸ் பண்ணாமல் இருக்காத, ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண. பைபிள், புரான், தேவார திருவாசகங்கள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், 4000 திவ்ய பிரபந்தம், சங்க மருவிய இலக்கியங்கள் எல்லாம் வச்சிருக்கேன். எடுத்துருவேன். இன்னைக்கு போய் ஒரு பெண்ணை பத்தி மட்டும் கேட்டுட்டு வந்துரு, அந்த பெண்ணை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நீ எல்லாமே அப்படிதான், நான் அப்படிதான், இங்க இருக்கிற எல்லா லேடிஸும் அப்படிதான். அவ பேர் அருமினா சின்ஹா. அவ யாருன்னா, உத்தரப்பிரதேசத்துல பிறந்தா. தெரிஞ்ச பிள்ளைங்க நினைவுபடுத்திக் கொள்ளுங்க, தெரியாத பிள்ளைங்க இன்னொரு வாட்டி போய், தெரிஞ்ச பிள்ளைங்க இன்னொரு வாட்டி பாருங்க, தெரியாத பிள்ளைங்க முதல் முறையா பாருங்க. அருமினா சின்ஹான்னு போட்டாலே உங்களுக்கு அந்த யூடியூப்ல, அந்த கூகுள்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்துடும். அவளே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணியிருக்கான் அவளை பத்தி. 2011 அவளுக்கு 20-22 வயசு. She is a volleyball player. எத்தனையோ கொடுமைகள் பெண்களுக்கு நடக்குதுப்பா. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்க எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், பெண்ணினுடைய வன்முறையை நிறுத்த வேண்டும் என்றால் ஒரே வழிதான், ஒரே வழிதான், அதை பரப்பாமல் இருங்கள். அவள் ஏதேனும் குற்றம் செய்வதாக அல்லது அவள் குற்றத்திற்கு உட்படுத்துவதாக செய்தி வந்தால், அவள் பெயரை சொல்லி அவளுடைய உடலை காட்டுவதற்கான சூழல் வருகின்ற பொழுது, ஜஸ்ட் டோன்ட் ஃபார்வர்ட் இட், ஜஸ்ட் டிலீட் இட், ஜஸ்ட் டிலீட் இட். அதை விட ஒரு பெரிய உதவி நீ அந்த பெண்ணுக்கு செய்துவிட முடியாது. பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம். அப்ப அவ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நான் உங்க முன்னால வந்துட்டேன், எல்லாருமே லேடிஸ்ங்கிறதுனால வந்துட்டேன், உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன யாரும் செல்போன்ல போட்டோ எடுக்காதீங்க, உங்க வீட்டுல போய் உங்க அப்பா, உங்க தம்பி, உங்க அண்ணன், உங்க கணவர், யாராக இருந்தாலும் என் பெயரையோ என் உருவத்தையோ அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீங்க. ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கான ஆபத்து அவர்கள் மூலமாக வரலாம்னா பாருங்க. பெண்மொழி முடிந்தால் புரிந்து கொள்ளும். ஆண்களை ஆண்கள் தான், பெண்களை எப்படி அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ பல விஷயங்களில், நாமும் ஜெண்டர் வாரியாக அவர்களை சில விஷயங்கள் அப்படி எடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கப்பட. அருமினா சின்ஹாவுக்கு 22 வயசு. She is a volleyball player. நேரா டெல்லி போறா, ட்ரெயின்ல போறா. பாருங்க அந்த யூடியூப்ல இதயம் கிழிஞ்சிருங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் நடுங்கி போனேன். அதை பார்த்துட்டு அது ஒரு கேம்ப்ல நான் பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு கேம்ப் நடத்திட்டு இருக்கும் பொழுது அது குழந்தைகளுக்கான மோட்டிவேஷனல் இதுக்காக நான் போட்டு காட்டினேன். ஆனா அதுல இருந்து நான் வேற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ 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 தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை தான் இந்த தாய் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ என்ன பண்றா, அவ டிராவல் பண்றா,
நாலு பேர் அந்த அந்த ட்ரெயின்ல ஏறுறாங்க, அவளுடைய செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவ ஸ்போர்ட்ஸ் கேர்ள் இல்ல, தடுக்கிறான் தெரியுமா. வன்முறை இருக்கின்ற பொழுது அவ அந்த ஆண்களுக்கு வந்து இன்னும் இன்னும் நீ நீ தடுக்க தடுக்க மூர்க்கமாக மூர்க்கமாக அவர்களுடைய ஃபோர்ஸ் இன்னும் கூடும். அவன் இன்னும் ஃபோர்ஸ் காட்டுறாங்க அந்த நாலு பேரும். அவளை சின்ன பின்னமாக்கி அவ அவ்வளவு எதிர்த்து நிக்கிறதுனால ட்ரெயின்ல இருந்து அவளை தள்ளி விட்டுறான். ட்ரெயினுடைய ஓரம் இருக்குல்ல அதுல தேஞ்சிக்கிட்டே போய் ட்ராக்ல விழுந்துட்டான். காலையில 5:30 to 6:30 அடிபட்டு இருக்கு, லெப்ட் கால் இல்ல. வாலிபால் பிளேயர் பா, கால் இல்ல, அப்படி உட்கார்ந்துருக்கா. ரெஸ்கியூக்கு யாரும் வரல, காடு, விழுந்ததே யாருக்கும் தெரியாது. சாயந்தரம் 6:30 வர்றாங்க. அவ சொல்றா, நீ போய் பார் அந்த அந்த யூடியூப்பை பார். நாம எல்லாம் என்னத்துக்காக நாம வந்து நம்முடைய கடமைகளை மறந்து கொண்டு இப்படி இருக்கிறோங்கிறதே எனக்கு புரியல. பல விஷயங்களை நம்ம ஷார்ப்பா. ஐ ரியலி அப்ரிஷியேட் தோஸ் ஹூ ஹேவ் ஆர்கனைஸ்ட் திஸ் டாபிக். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். Need-based program. சொல்றாப்பா, நான் சாயந்தரம் 6:30 வரைக்கும் நாய்களை விரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தேன். மயங்கிட்டோம்னா நாய் கடிச்சிரும்ங்கிறதுனாலயே நான் மயங்காம உட்கார்ந்திருந்தேங்கிறாப்பா. அவ அப்படி கடக்குறா 6, கண்ணுல எல்லாம் அடி, கையெல்லாம் பிஞ்சி போய் அப்படி ஃபுல்லா அப்படி கடக்குறா. சொல்றா, சாயந்தரம் கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஒரு தகவல் வந்தது, அனிஸ்தீஷியா இல்ல, ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆப்ரேட் பண்ணணும்னா நாளை காலைல 10:30 தான் ஆகும். அப்படி 10:30 வந்துச்சுன்னா ரெண்டு காலையும் சேர்த்து எடுக்கணும். விஷம் பரவுது. இந்த புள்ள என்ன தைரியசாலி பாருங்க. அவ சொன்னாலாம், காலையில 5:30 அடிபட்டுச்சிங்க, சாயந்தரம் 6:00 வரைக்கும் அப்படியே கடந்தேன், இதை விடவா வலிச்சிட போது, எனக்கு ஒரு கால் வேணும், மயக்க மருந்து இல்லாம ஆப்ரேஷன் பண்ணுங்க, நான் தாங்கிக்கிறேன். தாங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில 10:30 அனுசிங்க, இதெல்லாம் இல்லைங்க, இதை நீயும் செய்வேன் நானும் செய்வேன். என் புள்ள பெறல, வைக்க போறீங்கல்ல, அந்த அந்த வழி எல்லாம் தெரியும் நமக்கு. நான் எங்க தெரியுமா நிக்கிறேன், அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல பிள்ளைகளா, அந்த இன்னர் அவேக்கனிங் இருக்குல்ல, அந்த இன்னர் பீஸ் இருக்குல்ல, அதைத்தான் நாம வந்து இன்கல்கேட் பண்ண, அதைத்தான் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணணுங்கிற நான். அதுதான் நம்ம கிட்ட இல்லை. எதற்கு எதற்கு நம்ம ரியாக்ட் பண்றோம்ன்றதுல ரொம்ப தெளிவா இருங்க. இனிமேல் ரொம்ப ரியாக்ட் பண்றதுல ரொம்ப தெளிவா இருங்க. அவ பார், ஒவ்வொரு வார்த்தையும் மினிட் மினிட்டா நகர்த்தி பாக்குறேன் நான், மைக்ரோ மைக்ரோ செகண்டா நகர்த்தி பாக்குறேன் அந்த வீடியோவை. அவ சொல்றா, அவர் அசாமி பொண்ணு, அப்படி அவ அசாம்லதான் ஒரு மாதிரி ஹிந்தியில பேசுறா, எனக்கு புரியல. கீழே வந்து ஸ்க்ரோலிங் இருக்கு, அதுல அப்படியே சொல்றா, நான் 3 கழிச்சு அனிஸ்தீஷியா கொடுத்தாங்க, கண்ணு முழிச்சேன். என்னுடைய தாய்மாமா வந்து நின்று என்கிட்ட சொன்னாரு, உனக்கு மலை ஏறுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லை பாப்பான்னு கேட்டாரு. மனசு கஷ்டமாயிடுச்சு, நான் அழுதுட்டேன், அழுகையா வந்தது. இனிமேல் நான் எதுவும் செய்ய முடியாதே மாமா. நான் பாவா ஏறலாம், எவரெஸ்ட் ஏறியா அப்படின்னு கேட்டாரு. நான் சிரிச்சிட்டேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எவரெஸ்ட் மலை ஏறுவதற்கு 2 தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லாது, இப்படியா சொல்றாங்க நமக்கு யாராவது, இப்படியா சொல்றாங்க, இப்படி சொல்லியா நம்மள மேல மேல தூக்கிட்டு போறாங்க. உன்னால் முடியாது, நீ இல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. எவரெஸ்ட் மலை ஏறதுக்கு 2 தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவன் என்ன பண்ணிருக்கா, 3 அப்புறமா அந்த காலிபர் ஷூவை போட்டுட்டு எவரெஸ்ட் மலை ஏறுன அந்த பெண்ணை போய் சந்திச்சிருக்கான். You won't believe, my dear kids. You won't believe. அதை பாருங்க, இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம். அவ சொல்றா, நான் போனேன், அவங்க என்னை வந்து ரொம்ப இதுவா மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிக்கிறா. அடுத்த ஷார்ட் எங்க தெரியுமா, எவரெஸ்ட் மலையில. எப்போ தெரியுமா ஏறுனா, அடிப்பட்டது 2011, அவ மேல ஏறினது 2013 மார்ச். ஒரே வருஷத்துல ஏறிட்டாங்க, ஒரே எவரெஸ்ட் ஏறிட்டாங்க. சரி, இது டாக்குமெண்டரி ஃபிலிம், இது நீயும் பார்க்கலாம் நானும் பார்க்கலாம். அப்ப எதுக்கு நான் இதை உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா, அதுல ஒரு நுட்பம் இருக்குங்க, நான் பார்த்த நுட்பம். இது அருமைனாக்கே தெரியுமான்னு தெரியல, ஆனா அவ எனக்கு என்னுடைய அம்மாவா உயர்ந்து நிக்கிறான். என் அம்மா தான் எனக்கு எல்லாம்.
அவ அப்படி உயர்ந்து நிக்கிற அம்மா பக்கத்துல நிக்கிறா அப்படி. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், என்ன தெரியுமா செஞ்சா, அவ அந்த ஹோல் இன்டர்வியூவ ஒன்னு அவருடைய ரூம்ல உட்காந்து கொடுத்துருக்கா, அடுத்தது எவரெஸ்ட் மலையில உட்காந்துட்டு காலை தட்டி தட்டி பேசுறா. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பிசிக்கல் அபியூஸ் ஆகிறதோ பிசிக்கல் அடிபடுறதோ வாழ்க்கையில கீழே சாயறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம எப்படி இருந்தாலும் மேல வரலாம் அப்படின்னு பேசுறா. ஆனா அவ பேசிட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த கேலிபர் ஷூவை வச்சுக்கிட்டு நடந்து 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 அந்த ட்ராக் போட்டுக்கிட்டு எங்க தெரியுமா நடந்து இன்டர்வியூ கொடுக்குறா, ரயில்வே ட்ராக்ல. அவனு சொல்லட்டுமா, அவங்க எல்லாருக்குமே நம்மள யாராவது ஏதாவது ஒரு புள்ளியில தோக்கடிச்சிருப்பாங்க. அவ சொல்றா, இங்கேதான் மரணம் என்னை சந்தித்தது, இங்கேதான் நான் அவமானப்படுத்தப்பட்டேன், இங்கேதான் என் கால்களை இழந்தேன், இங்கிருந்துதான் எவரெஸ்ட் போனேன் என்று இங்கிருந்து சொல்கிறேன். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தி இருந்தால் குழந்தைகளே, அந்த ஸ்பாட்ல நின்றுதான் நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர, அந்த ஸ்பாட்டை விட்டு ஓடி எல்லாம் நம்மால் ஜெயிக்க கூடாது என்பதனை வாழ்க்கை ஒரு முறைதான் வருகிறது. அந்த ஒரு முறைக்கான அந்த வாழ்க்கை சுயமரியாதத்துடனும் தைரியத்துடனும் சந்தித்து அடுத்தவர்களோடு பேரன்பை பகிர்ந்து கொள்வதற்கான இயற்கை மகாசக்தியாக பெண் விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.